ஊரே எதுக்குது திமுகவுடைய ஆதரவு நிலையில் இருக்கக்கூடியவங்க கூட சமூக வலைத்தளங்களில் இந்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெறணும், மசோதாவை வந்து திரும்ப பெறணும் அப்படின்ற வலியுறுத்தல்களை வச்சுருக்காங்க. யாருமே அதை ஏற்றுக்கல, ஆனால் அமைச்சர்கள் இருவர் மட்டும் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். உயர் திரு சவுந்தரராஜன் அவர்கள் பேசும்போது ஒன்று குறிப்பிட்டார், அதாவது ஏஜ் இந்தியாவில் குறைஞ்சிட்டே வருது, அதாவது 70 வயசுக்கு மேலே இருந்தவங்க ஆவரேஜுங்க இப்போ 69 குறைஞ்சிருக்காங்க. அது இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் கோவிட் டைம், அப்போ தான் இது ரொம்ப பெரிய அளவிற்கு இறப்பு என்பது அதிகமானது, அதுதான் காரணமாக எல்லாருக்குமே தெரியும், அதை வந்து அவர் ஒரு காரணமாக எடுத்துன்னு சொல்லி இதுக்கு அது கம்பேர் பண்ண முடியாது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இது கண்டு அவர் வந்து இன்டர்மென்ட் நிறையா யூனியனில் இல்லை லேபர் யூனியன் லீடராக இருந்தவர் இருக்கின்றவர், அவருக்கெல்லாம் தெரியும் கண்டினியூஸ் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸும் எவ்வளோ சார் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து இதை நீங்கள் சொல்கிறீங்களா? இஸ் இட் பாசிபிள் கண்டினியூஸ் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு வரும்பொழுது அதில் நீங்கள் யூ ஹாவ் டு அக்செப்ட் தி ஃபேக்ட், அதாவது நீங்கள் தொடர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு வராமல் இருந்தாங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு அதுக்கும் உங்களுடைய ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் ப்ரொவிஷன்ஸ் இருக்கா இல்லையா? ஆகவே அதெல்லாம் நீங்கள் வேண்டாம், நீங்கள் இப்போ பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ அந்த ப்ரொடக்ஷனே போயிடும், அதாவது இப்போ யாரும் வேலைக்கு வரலன்னா அது தொடர்ந்து அந்த ஒர்க்கை பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ இருக்கிறதுல ஒரு ஆள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அனதர் பாயிண்ட், அவர் வந்து 30-35 அப்படின்லாம் சொல்கிறாரெல்லாம் இல்லை, அதாவது நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரான்ஸாக இருக்கட்டும் அல்லது யூஎஸ்ஏயாக இருக்கட்டும் ஜப்பான் இருக்கட்டும் 40 hours இருக்காங்க, பட் அட் த சேம் டைம் நெசசிட்டின்னு வரும்பொழுது நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கு. இவ இப்போ இன்னைக்கு நெசசிட்டினா யார் வேண்டுமானாலும் வேலை செய்யலாம், தேவை அடிப்படையில் தொழிலாளர் வேலை செய்யவும் தயாராக இருப்பாங்க, அதை ஓட்டியாக கணக்கு பண்ணி அதுக்கான ஊதியமும் கொடுக்கப்படும். இது திமுகவே எதிர்த்த நிலைப்பாடு. திரு ஸ்டாலின் 2020 ரொம்ப கடுமையாக எதிர்த்திருக்கிறார். பெரிய அறிக்கை அது, அதில் 3 முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். மத்திய பாஜக அரசு தனது கார்ப்பரேட் மனப்பான்மையை கலற்றி வைத்துவிட்டு தொழிலாளர் விரோத மனப்பான்மையை அடி உள்ளத்திலிருந்து அகற்றிவிட்டு தொழிலாளர்களின் நலனில் அதிக அக்கறை செலுத்தணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத் ஆகிய மாநிலங்களில் இந்த சட்டத்தை வந்து அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. உடலை கசக்கி உதிர்த்த வியர்வையின் அடையாளமாக திகழும் தொழிலாளர்களின் உரிமைகள் பாதுகாப்புகள் ஆகியவற்றை பறிக்கும் சட்டவிரோத நடவடிக்கைகளை மத்திய பாஜக அரசின் தொழிலாளர் நல அமைச்சகம் சம்பந்தமில்லாததை போல வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ரொம்ப முக்கியமானது, 1986 கோவையில் நடைபெற்ற மே தின 100 விழாவில் பங்கேற்று பேசிய போது தொழிலாளர்களின் நலனுக்காக அறிவித்த 6 முழக்கங்களில் இனி பணி நேரம் 6 தான் அப்படின்ற கோரிக்கையை வைப்போம்னு திரு கருணாநிதி முன் வச்சார், அதை நாங்கள் செயல்படுத்துவோம் ஆட்சிக்கு வந்தா அப்படிங்கிறதும் அவருடைய நிலைப்பாடாக இருந்தது. இப்படிலாம் எதிர்த்துட்டு இப்போ 12 ஆக்கியிருக்குது, 6 இலக்கு, இப்போ 100% உயர்த்தி 12 இலக்குனா எப்படி ஏற்றுப்பாங்க சார்? நீங்கள் இப்போ ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே கம்பல் பண்ணி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் நீங்கள் கட்டாயமாக 12 தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்ததாவே தெரியலையே. நாம் ஏன் நமக்கு நிறைய கற்பனைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது சார். வி ஆர் நாட் கோயிங் டு ஒர்க் ஃபார் 12 இன் ஆல் த இண்டஸ்ட்ரீஸ். அப்படி இருக்கும் பொழுது இது வந்து ஆப்ஷன் இஸ் கிவன் டு தி நாம உயர்ந்த சவுந்தரராஜன் போன்றவர்கள்லாம் முன்னாடி எல்லாம் கம்ப்யூட்டர் வந்த போல ஐயோ அப்படியே அழிஞ்சு போயிடும், எல்லாருக்கும் வேலையெல்லாம் போயிடுங்கிற மாதிரிலாம் பேசி இன்னைக்கு எல்லா இடத்துலையும் அந்த நெசசிட்டி வந்தாச்சு. ஆகவே நீங்கள் அதை பற்றி குறையா நீங்கள் பேசவே முடியாது. அதே போல் இன்னைக்கு அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையாக இருந்தால் வச்சு போகிறாங்க, இல்லைன்னா இல்லை. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அப்படிதான் நடக்கும், உடனே இருக்கக்கூடாது எதை தேவைனா வச்சுப்பாங்க, சட்டத்தையா தொழிலாளர்களே இல்லை தொழிலாளர்களுக்கு அந்த மாதிரி ஒரு நெசசிட்டி இருக்குன்ற பட்சத்தில் அவங்களும் அதுக்கு விருப்பப்படுகின்ற பட்சத்தில் நீங்கள் ஏன் அதை அலோவ் பண்ணக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். இல்லை, இது தொழிலாளர்கள்டேருந்து கருத்தே கேட்கல, தொழிற்சங்கங்களோட பேச்சுவார்த்தையே நடத்தலையே, தொழிலதிபர்கள் தரப்புலேருந்து வந்திருக்கக்கூடிய கோரிக்கையை மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கு அரசாங்கம். இல்லை மன்னிக்கணும் சார், இது வந்து திஸ் இஸ் இன் டிஸ்கஷன் ஃபார் குவைட் சம் டைம். இப்போ நீங்கள் பேசுகிறீங்களே, திரு நம்முடைய முதல்வர் பேசினார் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் கோடிட்டு காட்டுறீங்க, அப்போ என்ன அதெல்லாம் ஒன்றும் டிஸ்கஷனே இல்லையா? ஒரு தாட் ப்ராசஸே எப்பவுமே ஒன்றுமே கிடையாது. மத்திய அரசு கொண்டு வரும்போது எதிர்த்தார்ல அவர் சார், இந்த மாநிலங்கள் வந்து அதை திரும்ப பெறணும், அதிமுகவும் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது, அதை இங்கே கொண்டு வந்துடக்கூடாதுங்கிற எதிர்ப்பு நிலையில தானே திரு ஸ்டாலின் பேசினார் அப்போ? நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு நெசசிட்டி இருக்கின்ற
நேரத்துல அந்த அந்த யார் யார் விருப்பப்படுகின்றார்களோ அந்தந்த ஒர்க்கர்ஸ் அல்லது அந்த எம்ப்ளாயி விருப்பப்படுகின்ற நேரத்துல தான் இதை நம்ம இப்ப கொண்டு வர போறோம். ஒண்ணு. ரெண்டாவது, எந்தெந்த இண்டஸ்ட்ரியல் யூனிட் ஆர் ஆர்கனைசேஷன் அதுல வேணுன்றாங்களோ. இப்ப இன்னொன்னு முக்கியமானது சார், நம்ம மறந்து போயிடுறோம். இது இப்போ இது சமீப காலத்துமாக எஸ்பெஷலி இந்த கோவிட் பீரியட்ல மிக பரவலாக பேசப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா மூன்லைட்டிங். மூன்லைட்டிங்னா ஒரு ஆர்கனைசேஷனில் நம்ம வீட்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு பண்ணிட்டு அதில் ஒரு 6 hours 8 hours ஒர்க் பண்ணிட்டு உடனே இன்னொரு ஆர்கனைசேஷன் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தே ஆர் மேக்கிங் மணி. ஆகவே இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, நான் என்னென்ன சொல்கிறேன், ஐ எம் நாட் நான் கம்பல் பண்ணி நீங்கள் கார்த்திகேயன் அவர்கள் கட்டாயமாக 12 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணு நான் சொல்லலை. நீங்க வேணும்னா ஒர்க் பண்ணலாம், வேண்டாம்னா விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. மூன் லைட்டிங்ல சட்டத்துல அந்த ஆப்ஷன்லாம் இல்ல சார். இல்ல, மூன் லைட்டிங்ல யாரோ ஒருத்தர் வந்து ஏமாத்துறாருங்கிறதுக்காக. ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு அதே வேலை நேரத்துல இன்னொரு நிறுவனத்திலயும் வேலை பார்த்து யாரோ ஒருத்தர் ஏமாத்துறாரு பயனடைகிறாருங்கிறதுக்காக அந்த நிறுவனத்துல வேலை பார்க்கிற 1000 பேருக்கும் தண்டனை கொடுக்க முடியுமா என்ன? இல்ல சார், இல்ல இல்ல அப்படி கிடையாது சார். அதாவது மூன் லைட்டிங்கிறது இப்ப கான்செப்ட் நீங்க, நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க வந்து யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் சம் எக்ஸ் அவர்ஸ் இந்த கம்பெனி, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் ஸ்பேர் டைம் இருக்கு, அப்ப நீங்க அங்க வேலை செய்ய போறீங்க.